நேரம் வந்தாச்சி நல்ல யோகம் வந்தாச்சு நேரம் வந்தாச்சி நல்ல யோகம் வந்தாச்சி வாங்க ராணிக்கா வாங்க நல்லதா போச்சு யார் கிடையோ எவர் கிடையோ நினைச்சுட்டு வந்தேன் ஆ வாங்க ராணியக்கா வாங்க எல்லா வகையான கிளாக்கும் இருக்கு உங்களுக்கு எந்த வகையான கிளாக் வேணும் நல்ல விலை கூடன கடிகாரமா எடுத்துட்டு வரட்டுமா விலை கூடன கடிகாரமெல்லாம் வேண்டாண்டி பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தா போதும் ராணிக்கா நீங்க கடிகாரம் வாங்கிட்டீங்கன்னா நான் என்னக்கா வாங்குறது

அதே சமயத்துல விலையும் கம்மியா இருக்கும் அதான் கடியாரத்தை வாங்கி கொடுத்துடலாம் பாத்தேன் பேசாம நீயும் இன்னொரு கடியாரத்தை வாங்கிருடி எக்கா ஏன் இப்படி சொல்றீங்க உனக்கு ஒண்ணு தெரியுமா என் கல்யாணத்துக்கு மொத்தம் இருபது கிஃப்ட் வந்துச்சு அதுல பத்து கடையாரம்தான் தான் ஆமா ரணி அக்கா என் கல்யாணத்துக்கு கூட அஞ்சு கடிகாரம் கிஃப்டா வந்துச்சு ஆக மொத்தம் இப்ப கல்யாண வீட்டுக்கு ரெண்டு பேரும் கிஃப்டா கடிகாரத்தான் கொடுக்க போறீங்க அப்படித்தானே அதே தான் பாக்குறதுக்கு நல்லா பெருசா இருக்கணும் வேலை ரொம்ப கம்மியா இருக்கணும் அப்படி ஒரு பார்க்க பெருசா இருந்தா விலையும் அதிகமா இருக்கும்ல முதல்ல நான் ஒண்ணு ஒண்ணா எடுத்தார் உங்களுக்கு பிடிச்சத நீங்களே பாத்துக்கோங்க அப்புறமா விலையை நான் சொல்றேன் இந்தாங்க ராணி அக்கா இந்த கடிகாரத்தை வாங்கி கொடுங்க நல்லா பெருசா இருக்கு அய்யய்யா எட்டா பெருசா என்ன கேட்டேன் மாப்பிள்ளையும் பொண்ணும் போய் மணிக்குண்டா அழிக்க போறாங்க அதான் மணிக்குண்டா அடக்க போறாங்கடா இவங்கதானே பெருசா கேட்டாங்க எடுத்து கொடுத்தா வேணாம்றாங்க ஏ அம்மாடியா எட்டா பெருசா எடுத்துட்டேன்க்கா இன்னிக்கெல்லாம் ரெண்டாயிரம் மூணாயிரம் கேப்பாடி நாளை விலை வேண்டான்கா சின்னதா வாங்கணும் என்னக்கா அப்பதான் ரேட்டு கம்மியா இருக்கும் சின்ன சின்னப்பண்ணே கொஞ்சம் சின்னடாவே எடுத்துட்டு வா இந்த கடிகாரத்தை வாங்கிக்கிறீங்களா பாக்குறதுக்கு நல்லா தெளிவா டைம் தெரியும் இது நல்லா இருக்கு அம்மா இது என்ன ரேட் இது ஐநூறு ரூபா ஐயா அநியாய ரேட்டால இருக்கு எக்கா ஒரு கல்யாண வீட்டுக்கு வாங்கிட்டு போனா ஒரு ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு போக போவேண்டாம மொய் எழுதுனா ஐநூறு ரூபாய் எழுத வேண்டி இருக்கும் கிஃப்டா வாங்கி கொடுத்தா இருநூறு ரூபாயிலே முடிச்சிடலாம் தான் கிஃப்டே வாங்க வந்தோம் இது பாக்க நல்லா தான் இருக்கு இதே மாதிரி சின்னதா இருநூறு ரூபாய்க்கு எடுத்துட்டு வாங்க லட்சக்கணக்கான ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்றான் பிச்சைக்காரிங்க ஐநூறு ரூபா கூட மொய் எழுத

சரி நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்றானே ஒரு கடிகார கடை வச்சா நல்ல நேரமும் சேர்ந்து பிறந்துருவோம்னு வச்சேன் ஹ வர்றதை கூட சாகுகிறக்கெல்லாம் இருக்கு ஓயோ சரிம்மா சரி இதான் ரெயின்போ கிளாக் இதை பார்த்தோன்னாலே நமக்கு மனசு எப்போவுமே வானவில்லின் வண்ணம் நிறைந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பொண்ணு மாப்பிள்ளை இதை பார்த்து ஹாப்பியா இருக்கட்டும் இதே வாங்கிக்க பொண்ணுமாப்பா ஹாப்பியா இருக்காங்களா இல்லையா ராட் என்னன்னு நான் ஹாப்பியா இருப்பேன் ஓயோ இதுவும் இரநூத்தி முப்பதுதாம்மா இரநூறுவான்னு சொல்ல பண்ணேன் சரி அவங்கிட்ட ஒரு ரேட்டு வாண்ட் ஒரு ரேட்டு என்ன விற்க முடியும் இரநூறு இருக்கட்டும் இப்பதான் உண்மையிலே குமுதா ஹாப்பி எனர்ஜி வர்றதை முடி சாவுகிறாய்க்கே வந்து சேருது என்ன இப்படி கொடுத்தா எப்படிடி கிஃப்ட் பேக் பண்ணி கொடு ஐயோ அக்கா கிஃப்ட் பேப்பர்லாம் எங்க கடையில இல்ல கிஃப்ட் பேக் பண்ற கடையில தான் இருக்கும் அங்கேயே போய் பேக் பண்ணிக்கோங்க கரியரத்த தான நிறைய பேர் கிஃப்டா கொடுக்காத பேசாம இங்கே கிஃப்ட் பேக் பண்ற கவர் இப்ப வாங்கி வைக்கலாம் என்னடி அவளுக்கு இருக்க மூளை அவ்வளவுதான் அடியே நம்ம வாங்கி கொடுத்த கடிகாரத்தை பார்த்ததும் பொண்ணு மாப்பிள்ளையே என்ன ஆவாங்க எக்கா நாம நினைக்கிறோம் நாம தான் கடிகாரம் வாங்கி கொடுத்தோம்னு ஆனா இதை மாதிரி எத்தனை பேர் வாங்கி கொடுத்துருக்காங்களோ கடிகாரத்தை ஓப்பன் பண்ணையும் பொண்ணு மாப்பிள்ளையும் ஷாக் ஆக போறாங்க சரியா சென்னடி எக்கோ நயந்தாரா வா 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 என்ன நீயா நானே இது நானே இந்த கடிகார கடைக்கு ஓனர் அம்மாவும் நானே இங்க இருக்க கடிகாரத்தை விற்க போறதும் நானே

கடுவாரத்தை தான் வேட எந்த சைஸ் கடிகாரம் வேணும் உங்க வீட்ல போடுறதுக்கா இல்ல கிஃப்ட் குடுக்கறதுக்கா ஆனா சொல்லாம் கவார ஊத்துல குஃப்ட்டா கடிதாரத்தை கொடுக்காது கலவாரத்துக்கு கிஃப்ட்டு எல்லாம் பிறந்த நாளுக்கு கிஃப்ட்டு கல்யாணம் சடங்கு வலகாப்பு காதுகுத்து விழா கட்டிட திறப்பு விழா மேடை நாடகம் எதுவா இருந்தாலும் கிஃப்ட் கடிகாரம்தானடா ஆண்டல்ல பிறந்த நாள்லாம் சொன்னது அம்மா தாயே

ஐயோக்கே தெரியல நீங்களே சொல்லுங்க அப்பெல்லாம் நல்லா இருக்கும் ஆப்பிளாடா தடுப்பா ஆப்பிளுக்கு வந்து வாங்கடா தடுப்பா ஆப்பிள் கடிகாரம் இந்த ஆப்பிள் கம்பெனிக்காரன் பண்ண அநியாயத்துல ஒழுங்கான ஆப்பிளுக்கு மரியாதையே இல்லாம போச்சு கடிகாரத்துல கூட கடிச்ச ஆப்பிள் கேட்கங்க நாம தான் எப்படி ஆளு ட்ரெண்டிங்ல தானே இருக்கும் அதுவும் நம்ம கடையில இருக்குல்ல இந்தாங்கக்கா நீங்க கேட்ட கடிச்ச ஆப்பிள் இது பாக்க எவ்வளவு அழகா இருக்கு சரிக்கா ஒரு ஐநூறு ரூபாய் கொடுங்க ஐநூறு ரூபாய் எதுக்குடி முதல்ல கொடுத்த ஆப்பிள் கடிகாரத்துக்கு இருநூறு ரூபாய் தானே சொன்னேன் இதுக்கு மட்டும் ஐநூறு ரூபாய் விலை கூட எக்கா ஆப்பிள பத்தி உங்களுக்கு தெரியாதா முழு ஆப்பிள விட கடிச்ச ஆப்பிளுக்கு தானே இப்ப ரேட் ஜாஸ்தி அதான்க்கா கடிச்ச ஆப்பிள் கேட்டிங்களா ஐநூறு கொடுங்க அது என்னமோ உண்மை வேண்டி இந்த ஐநூறு போயிட்டு வரேன்

பசங்களுக்கு ஸ்கூல் வேணும் காலையில் ஒம்பது மணி வரும் சாயங்காலத்துக்கு நாலு மணி வரும் அப்புறம் அஞ்சு மணி ஆயிடுச்சுன்னா டிவி விற்கிறவே வருவோம் அப்புறம் சாயங்காலம் பால் விற்கிறவர் வந்தாருன்னா ஆறு மணிக்கு வருவார் அப்புறம் சன் நாடகத்தை பார்த்தா தான் ஆறு மணி நேரத்துக்கு ஒவ்வொரு நேரமாக முடிஞ்சிக்கிட்டு இருக்கே பத்திர வரைக்கும் மணி பார்த்தே தேவையில்ல அட சீரியல் பைத்தியம் இப்படி டிவியை பார்த்தும் வரவங்க போறவங்க பார்த்தும் மணியே சின்ன பார்க்க தேவையில்லன்ற அவங்க அவங்க வேலை அவங்க கரெக்டா பாத்துட்டு இருக்காங்க அதனால நாம டைம் பார்க்கவே தேவையில்ல அடுத்தவங்களை பார்த்தாலே போதும் அடப்பாவி இவ்ளோ பெரிய கடிகார கடை வச்சதே வேஸ்ட்னு சொல்லாம சொல்லிட்டு போயிட்டாலே फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா கீழ உள்ள レッド கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அதோட நம்மளோட இன்னொரு சேனல் AMS மகின் வியூஸ் அதையும் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க फ्रेंड्स நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க அவங்க நேமே இப்ப நாம